والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه جنود الله وعلى من تبعهم بإحسان الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال النبي صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم ولا فخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, இளஞ்சிறார்களே, இப்பள்ளியின் நிர்வாகிகளே, ஆலிம்களே, உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க இமாம்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த புனிதமான நேரத்திலே, புனிதமான இடத்திலே ஒன்று கூடி அமர வைத்திருப்பதைப் போல நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும், ஏனைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் தந்தருள்வாராக. மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தினால் ஹவுதுல் கௌசருடைய தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாராக. அவர்களுடைய லிவாவுல் ஹம்து என்று சொல்லக்கூடிய கொடியின் கீழ் ஒன்று திரளக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடன் உயர்ந்த சொர்க்கத்திலே நுழையக்கூடிய, பிரவேசிக்கக்கூடிய, தங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்திலே நாமெல்லாம் ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். மௌலூது வழிகளிலே வந்திருப்பதைப் போல கல்தாப ஹாதர் ரபீஉ முதுஜா ஃபீஹி ஷஃபீஉ லஹு ஜமாலும் பதீஉ யஃபூக்கு பத்ரத் தமாமி. ரபீஉல் அவ்வல் சிறப்புற்றது, ரபீஉல் அவ்வல் சிறப்பாக ஆனது, முதுஜா ஃபீஹி ஷஃபீஉ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காரணத்தினால்தான், அவர்கள் வந்த காரணத்தினால்தான் ரபீஉல் அவ்வல் சிறப்புற்றது, ரபீஉல் அவ்வல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று மௌலூது வரிகளிலே இமாம் கஸ்ஸாலி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியது முதல் மாத்திரமல்ல, அவர்கள் நபியாக ஆனது முதல் மாத்திரமல்ல, அதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு சுடவில்லை, கரிக்கவில்லை, மாறாக அந்த நெருப்பு குளிர்ச்சியாக, சுகமாக அவர்களுக்கு ஆனது என்று குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் கரிக்கவில்லை, நெருப்பு ஏன் சுடவில்லை, பெரிய நெருப்பு குன்றம், வானத்திலே பறந்து கொண்டிருந்த பறவைகள் கூட அந்த நெருப்புடைய ஜுவாலையினால், சூட்டினால் கருகி விழுந்தது. ஆனால் நெருப்பிற்கு நடுவிலே இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு தீண்டவில்லை, கரிக்கவில்லை, என்ன காரணம் என்று முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும் பொழுது சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சூழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருந்த காரணத்தினால் இவர்களுடைய உயிர் அணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டிலே இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு சுடவில்லை என்பதுதான்
உண்மையான யதார்த்தம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் அமினா அம்மையார் அவர்கள் அழகிலே குலைந்தவர்கள். அவ்வளவு அழகான சுந்தரி இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுடைய சிறிய தந்தையுடைய வீட்டில ஆமினா அம்மையார் இருந்த சமயத்தில் பெண் கேட்டு வந்தவர்கள் ஆமினா அம்மையாரை விட ஆமினா அம்மையாருடைய சிறிய தந்தையின் மகளைத்தான் பெண் கேட்டார்கள். அப்துல்லா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்கள் ஆமினா அவர்களை திருமணம் முடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருவை ஆமினா அம்மையார் சுமக்க சுமக்க அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றில வளர வளர ஆமினா அம்மையார் அழகு பெற்றார்கள், அழகு சுந்தரியாக ஆனார்கள். மக்கமா நகரமே பேசிக்கொண்டது, ஆமினா அம்மையாருக்கு அழகு கூடுகிறது, ஆமினா அம்மையார் அழகு சுந்தரியாக தென்படுகிறார்களே என்று மக்கமா நகரமே பேசிக்கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவை ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் இருந்த காரணத்தினால் ஆமினா அம்மையாருக்கு அழகு கிடைத்தது என்பது வரலாறு. அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், நீங்கள் எல்லா மக்களுக்கும் அருளாக ரஹ்மத்தாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். நேற்றைய தினம் இதே வீதியிலே மீலாது விழா நடந்தது, மீலாது விழாவுடைய ஊர்வலம் நடந்தது. நாம் கண்ட பல காட்சிகளில் நம்மையெல்லாம் பிரமிக்க வைத்தது. வீதிகளிலே சலவாத்துடைய கோஷம், சலவாத்துடைய அந்த முழக்கம் முழங்கிய பொழுது கடையிலே இருந்த எல்லா மொழியினரும் எல்லா நாட்டவரும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஊர்வலத்திலே சென்றவர்கள் சலவாத்து சொல்ல சொல்ல எல்லா கடைகளிலும் இருந்த ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய நாவிலே சலவாத்தை முழங்கிக் கொண்டே இருந்தார்கள். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய மத அடையாளங்களுடன் ஊர்வலத்திலே பங்கெடுத்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள், குளிர்பானங்களை வழங்கினார்கள், தண்ணீர் பாட்டிலை வழங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய அந்த ஊர்வலத்திலே அவர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலேயும் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிகழும். எல்லா மக்களுக்கும் உங்களை நாம் நபியாக தூதுவராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னானே, கோலாலம்பூருடைய வீதியிலே மலேசியாவுடைய நாட்டிலே எங்கும் பார்க்க முடியாத ஒரு காட்சியை நேற்று கண்டோம். ஏழைகள் வழங்கப்பட்ட உணவுகளை கையிலே எடுத்து சென்றார்கள். சிறுவர்கள் அழகான முறையிலே வாங்கி ஆனந்தமாக அதை சாப்பிட்டார்கள். செல்வந்தர்கள் அதை தபருக்காக நினைத்துக் கொண்டு வாங்கி சென்றார்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள், எல்லோருக்கும் அருளானவர்கள் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளிலே பிறந்த தினத்திலே ஹிர்கல் மன்னர் புகாரி ஷரீஃபிலே 7 நம்பர் ஹதீஸாக வந்திருக்கக்கூடிய செய்தி, ஹிருக்கல் மன்னர் ரோம் நாட்டுடைய மன்னர், மிக உயர்ந்த சக்கரவர்த்தி அவருடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் கவலையாக மிகவும் சோகமாக இருக்கிறார். அரண்மனையிலே இருக்கக்கூடிய சேவகர்கள் கேட்கிறார்கள், மந்திரிகள் கேட்கிறார்கள், அரசருக்கு என்ன நேர்ந்தது, எப்பொழுதும் உள்ள சந்தோஷமின்மையே கவலையாக இருக்கிறாரே என்று கேட்ட பொழுது அரசர் கூறுகிறார், நட்சத்திர கலையை நான் கற்றவர், நட்சத்திரத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து உலகிலே மாற்றம் இருக்கிறது என்பதை அறியக்கூடியவர் நான் கேட்கிறேன், உலகத்திலே ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது, நட்சத்திரங்களிலே எனக்கு தெரிகிறது. என்ன மாற்றம் தெரியுமா? மலிக்குல் ஹிதாலி கதலஹர, ஹத்னா செய்யக்கூடியவருடைய அரசர் உலகத்திலே தோன்றிவிட்டார். வசிக்கக்கூடிய மக்களிலே யார் என்று கேட்ட பொழுது, ஆம், நம் நாட்டிலே
ரோம் நாட்டிலே அரபு நாட்டில் இருந்து வியாபார கூட்டம் வந்திருக்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையிலே மிகப்பெரிய வியாபார கூட்டம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கத்னா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று சொன்ன பொழுது அபூ சுஃபியான் வரவழைக்கப்படுகிறார். அவர் விசாரிக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா செய்திகளும் ஹிர்கல் முன்னாருக்கு ஹிர்கல் மன்னருடைய முன்னால் சொல்லப்படுகிறது. ஹிர்கல் மன்னர் கூறுகிறார், நீங்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வது உண்மையாக இருந்தால் நான் கூறுகிறேன், என்னுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரோம் நாட்டை, மிகப்பெரிய இந்த மண்ணை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அவருடைய மார்க்கம் ஆட்சி செய்யும். அவர்களுடைய தீனுக்கு கீழ் இந்த நாடு சென்றடையும் என்று சொல்கிறார் அபூ சுஃபியான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர், மிகப்பெரிய துரோகியாக இருந்தவர். அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் ரோமன்னருக்கு முன்னால் இங்கே வெளிப்பட்டு விட்டனர். ரோமன்னர் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அஞ்சுகிறார் என்று அபூ சுஃபியான் கூறுகிறார். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அவருடைய மீலாதை வானத்திலே வைத்து கொண்டாடுகிறான். நட்சத்திரங்களின் மாற்றத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொண்டாடுகிறான். அந்த நட்சத்திரத்துடைய அந்த மாற்றம் அந்த அரசர் பார்க்கிறார். ஆகா நட்சத்திரத்துடைய மாற்றத்தை வைத்து மிகப்பெரிய ஒருவருடைய மீலாது நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்கிறார்கள். இதைத்தான் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே பேராசிரியர் சிஜேயிங்கி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், வானத்திலே நடந்த மாற்றம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்புடைய அந்த நிகழ்வு நான் ஆய்வு செய்திருக்கிறேன். வானத்திலே நடந்தது உண்மைதான். வானத்திலே மீலாது நடந்த அந்த விஷயத்தை நானும் உறுதி செய்கிறேன் என்று சொல்லி 20ஆம் நூற்றாண்டிலே உறுதிப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த, அவர்கள் செய்த, அவர்கள் ஆற்றிய தொண்டு எல்லா உம்மத்திற்கும், எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம் நாட்டில பெரியார் இருக்கிறாரே, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவராக இருந்தாலும் மீலாது விழாக்களிலே கலந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, அவருடைய பெருமைகளை தெளிவாக பேசக்கூடியவர். கூத்தாநல்லூரிலே ஒரு மீலாது விழாவுக்காக வேண்டி வந்திருந்த அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய மன்னார்குடியிலே தங்கியிருக்கிறார். உடல்நிலை சரியில்லை, எனக்காக வேண்டி உணவு வேண்டாம், கஞ்சி செய்து எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறார். கஞ்சி செய்து எடுத்து சென்ற பொழுது கஞ்சியை குடிக்கிறார். கஞ்சி குடிக்கக்கூடிய அவர் கூறுகிறார், இது என்ன ஒரு நல்ல வாடை இல்லையே, கஞ்சியிலே ஏதோ ஒரு துர்வாடை அடிக்கிறதே, கஞ்சியுடைய மனம் இல்லையே, ருசி இல்லையே, என்ன காரணம் என்று அவர் கஞ்சி தந்த இடத்திலே கேட்கிறார். அப்பொழுது சொல்றாங்க, தாங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால், தங்களுடைய மனம் சங்கடமடையாது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் எங்களுடைய பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினால், அவர்கள் சொல்லி அவர்கள் செய்து காட்டிய சுன்னத்தை நடைமுறைப்படுத்தினால் இந்த கஞ்சி கூட உங்களுக்கு நறுமணமாக இருக்கும். என்ன தெரியுமா, உங்களுடைய மீசையை கத்திரியுங்கள், கத்திரிக்காத மீசையில நீங்கள் பொடி போட்டீர்களே, அந்த பொடி மீசையில ஒட்டி இருக்கிறது, அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பொடி நீங்கள் அருகக்கூடிய கஞ்சியில பட்டு விட்டது. கஞ்சியுடைய ருசியின்மைக்கு காரணம், கஞ்சியில ருசி இல்லாததற்கு காரணம் உடைய மீசையிலே இருக்கக்கூடிய அந்த பொடி தான் கஞ்சியிலே பட்டு இது போன்று உங்களுக்கு துர்வாடை தருகிறது என்று சொன்ன பொழுது பெரியார் சொன்னார், உங்களுடைய நபி என்னையும் விட்டு வைக்கவில்லையா, உங்களுடைய நபி என்னுடைய மீசையையும் விட்டு வைக்கவில்லையா, உங்களுடைய நபியை பற்றி மேடைதோறும் நான் முழங்கி வருகிறேன், அவர்களுடைய பெருமையை சொல்லி வருகிறேன், நான் மீசையை கத்தரிக்காவிட்டாலும் இனிமேல் எல்லா மக்களிடத்திலும் இந்த செய்தியை சொல்வேன். ஒரு சுன்னத்தை பின்பற்றாத காரணத்தினால், ஒரு நபியை பின்பற்றாத காரணத்தினால் ஒரு உணவு கூட, நல்ல உணவு கூட
நாக்குக்கு சுவை அளிக்காது என்பதை மேடை தோறும் முழங்குவேன் என்று சொல்கிறார். அபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கலந்திருக்கிறார்கள், எல்லோருடைய ரத்தத்திலும் கலந்திருக்கிறார்கள். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்தவுடன் நின்று கொண்டு அழுகிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, நன்றாகத்தான வந்து கொண்டிருந்தீர்கள், ஏன் அழுகிறீர்கள், அழுவதற்கு காரணம் என்னவென்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இந்த இடத்திலே நான் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தேன், ஒட்டகங்கள் மேய்த்துக் கொண்டிருந்தேன். காலையிலே எவ்வளவு ஆடுகளை ஓட்டி வருவேனோ, எவ்வளவு ஒட்டகங்களை ஓட்டி வருவேனோ, ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பிவிடும், ஏதாவது ஒன்று ரெண்டு காணாமல் ஆகிவிடும். மாலையிலே நான் அழைத்து செல்லும் பொழுது என்னுடைய தந்தை ஹத்தாப் கூறுவார், ஆடு மேய்க்க தெரியாதவனே, ஒட்டகம் மேய்க்க தெரியாதவனே, எதுக்குமே லாய்க்கற்றவனே என்று கூறுவார்கள். நான் அழுகுவேன், எதற்குமே லாய்க்கில்லாமல் இருக்கிறோமே, கொண்டு சென்ற ஆடை பத்திரமாக கொண்டு வர தெரியவில்லையா என்று நான் கண்ணீர் வடிப்பேன். எதற்கும் லாய்க்கில்லாமல் இருந்த என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை, அவருடைய பார்வை, அவருடைய தர்பியத், அவருடைய பாடம் என்னை அமீருல் மூமினாக மாற்றியது. பரந்து விரிந்த சாம்ராஜ்யம், பரந்து விரிந்த அரசாட்சிக்கு நான் தலைவராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதி என்னுடைய ஆட்சிக்கு கீழே வந்து கொண்டே இருக்கிறது, இஸ்லாம் பரவிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு உரித்தாக என்னை ஆக்கியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாடம் தானே. எல்லோருக்கும் பாடம் தந்தார்கள், எல்லோரையும் மாற்றினார்கள். பார்க்கிறோம், வரலாறிலே பார்க்கிறோம், மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஆரம்பத்திலே, அங்கே ஹிஜ்ரத் செய்த தொடக்கத்திலே ஏதாவது ஒரு ஜனாசா வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா, இவர் யாருக்காவது கடன் தர வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுது வைக்க மாட்டேன், கடனோடு கடன் சுமையோடு இறந்த கடனை அடைக்காமல் இருக்கக்கூடிய இவருக்கு நான் தொழுக வைக்க மாட்டேன், சல்லுவாலா சாஹிபிக்கும் நீங்களே இவருக்கு தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழுக வைக்க மாட்டாங்க. ஆனால் 10 வருடத்திற்குள்ளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், மன் காணலஹு தைனுன் ஃபல மௌலாஹூ, யாருக்காவது கடன் இருந்தால், யாராவது கடன் பட்டிருந்தால், கடனை அடைக்க முடியாமல் இருந்தால், நான் அதை ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், இந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் அதற்கு பொறுப்பு என்று சொல்வார்கள். அவர் இஸ்லாத்திற்காக வேண்டியோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியோ கடன் வாங்கவில்லை. தனி நபருடைய கடனை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைப்பதற்கு முன் வந்தார்கள் என்று சொன்னால், ஒரு 10 வருடத்திலே பொருளாதார மாற்றத்தை செய்தார்கள், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினார்கள். உலகத்திலே பொருளாதாரம் படித்த மேதைகள் இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே முன்னேறிவிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகளில் யாருக்காவது தைரியம் இருக்கிறதா, இந்த நாட்டுடைய தனி மனிதனுடைய கடனை நான் அடைப்பேன், இந்த கவர்மெண்ட் அடைக்கும் என்று சொல்லக்கூடிய தைரியம் யாருக்குமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்தது. 10 வருடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, மதீனா என்பது வாழ தகுதியற்ற ஒரு ஊராக இருந்தது. அங்கே வந்த சஹாபாக்களுக்கு கூட ஆரம்பத்திலே காய்ச்சல் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த மதீனாவை தய்யிபாவாக ஆக்கு, மதீனாவை சுகமாக ஆக்கு, என்னுடைய மக்களுக்கு தங்குவதற்கு நல்ல ஊராக ஆக்கு, அல்லாஹு மன்குல் ஹும்மா, யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய நோய் நொடிகளை ஜுஹஃபா என்று சொல்லக்கூடிய எதிரிகள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே மாற்றிவிடு, மதீனாவை நல்ல பூமியாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த காரணத்தினால் மதீனாவை புனிதமாக ஆக்கினான். இதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ இலா ஹவாக, யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், நான் உங்களை பார்த்து வருகிறேன், நான் உங்களை கவனித்து வருகிறேன், நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ, அதை அல்லாஹ் உங்களுக்கு செய்து தருகிறான். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ இலா ஹவாக, நான் உங்களை கவனித்து வருகிறேன், கண்டு வருகிறேன், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ,
நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ் செய்து தருகிறான். வலசௌஃப யூதீக ரப்புக ஃபத்தர்னா, நபியே நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு தருவான், உங்களுக்கு வழங்குவான், நீங்கள் அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்வீர்கள், அவ்வளவு தருவான் என்று சொன்ன பொழுது நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இல்லா என்னுடைய உம்மத்திலே ஒருவர் நரகத்திலே இருந்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன், நான் திருப்தி அடைவதெல்லாம் தருவா என்று சொல்கிறாயே, என்னுடைய உம்மத்திலே யாரும் நரகம் போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் நினைத்தார்கள் என்று சொன்னால், நம்மை எல்லாம் நினைத்து அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள், மீலாதிலே பங்கெடுத்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் போவார்கள், சொர்க்கவாசியாக ஆகுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஃபைனலி ரிம்மதம் மின்ஓபி தஸ்மியதி என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை நான் பெயர் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நான் நரகம் புக மாட்டேன் என்று சொன்னால், முகம்மதா, ஒருவருக்கு குழந்தை பிறந்து முகம்மது என்று பெயர் வைத்தால் அந்த குழந்தையும், அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் சூட்டினாரே, அவரையும் அல்லாஹு தஆலா ஒரு காலம் நரகத்திலே அவன் அனுப்ப மாட்டான் என்று சொன்னார்களே, நான் முகம்மது என்று பெயர் வைத்து விட்டேன், அதனால் நான் சோர்க்கம் போவேன். முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் வல்லுவரே என்று நபியல்லாஹ் அந்த பூசரி இமாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே நாம் சோர்க்கவாசியாக ஆகுவோம், சலவாத்து முழங்குவதன் மூலமாக நம்முடைய சலவாத்தை கண்டு மாற்றார்களும் ஆச்சரியப்பட்டார்கள், இந்த வீதியே முழங்கியது என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே சுவர்க்கவாசி என்ற ஆதரவுடன் இருப்போம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும், நாம் யாரை நேசிக்கிறோமோ, நம்ம யாரை நேசிக்கிறார்களோ எல்லோருக்கும் தந்தருவானாக. வாய்ப்பு அளித்த நிர்வாக பெருமக்களுக்கும் உலமாக்களுக்கும் இமாம்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஜசாகுமுல்லாஹ் கைரல் ஜசா என்ற துவாவுடன் முடிக்கிறேன். வாஹிரு தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.